எனக்கு கல்வியின் திறமையும் கொடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி வளர்ந்து நிக்கிற அளவுக்கு இந்த தகுதியை கொடுத்த என் தாய் மண்ணுக்கு நான் ஏதாவது செஞ்சாகும். அதுக்காகத்தான் நானே களத்துல நேரடியா இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கங்கவயலுடைய நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய போராட்டங்கள் இருந்ததாக தங்கவயலில் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அவர்களுடைய தியாகத்தை இன்றைக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களை பற்றி எடுத்து சொல்வதற்காக இந்த பிரத்யேக பேட்டியை நான் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த தங்கவயல் இளைஞர்களே, இன்றைக்கு இந்திய நாடே 3 நாளைக்கு நமது தேசிய கொடியை ஒவ்வொரு குடிமகனும் தன் வீட்டு மீது ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். 75 ஆண்டுகள் சுதந்திரத்தை இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக நமது நாட்டிலே எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள், இன்னல்களை அனுபவித்தார்கள், சிறை துன்பங்களை அனுபவித்தார்கள், வெள்ளைய அரசு எப்படி நம் நாட்டு மக்களை துன்புறுத்தியது என்பதை ஒவ்வொரு இளைஞனும் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய நாடு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நமது தங்கவயல் மண்ணிலே எப்படிப்பட்ட சுதந்திர வேட்கை வெள்ளைய அரசுக்கு எதிர்ப்பாக இருந்தது என்பதை கூட இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். இன்றைய இளைஞர்கள் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தங்கவயல் தியாகிகள் பல போராட்டங்களை ஏற்படுத்திய சில துணி வரிகளை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1930 தண்டி மார்ச் என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்படுத்தினார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினுடைய முக்கிய பங்கு அன்றைக்கு அது இருந்தது. உப்பின் மீது வெள்ளை அரசு வரி விதித்ததை எதிர்த்து 78 நாட்கள் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்படுத்தினார். அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே உப்புக்கு வரி விதிக்க கூடாது என்று வெள்ளை அரசை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே அன்றைக்கு தங்கவயலிலும் கூட நமது தங்க சுரங்க தொழிலாளர்கள் தலைவர்கள் அன்றைக்கு போராடிய வரலாறு இருக்கின்றது. எந்த உப்புக்காக வரியை விதித்து எதிர்த்து போராடி சுதந்திரத்திற்காக போராடினோமோ இன்றைக்கு 75 ஆண்டிலே அந்த உப்புக்கு வரி விதித்து GST என்கின்ற பெயரால் 5% வரியை விதித்து இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதே அரசு இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு. உப்புக்கு வரி விதிக்காதே என்று மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டிலே இன்றைக்கு உப்புக்கு வரி விதித்து அதன் மூலமாக மக்களிடம் வரியை பெற்றுகின்ற ஒரு கேவலமான அரசு இன்றைக்கு மத்தியிலே நடந்து வருகின்றது. 75 ஆண்டுகால சுவாச காற்றை இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டுகிறோமா என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தங்க வயலிலே வெள்ளையனே வெளியேறு என்கின்ற போராட்டத்திலே குவிட் இண்டியா மூமெண்ட் அன்றைக்கு தங்க வயலிலே இருந்தது. மிகப்பெரிய தலைவர்கள் KS வாசன், VM கோவிந்தன், SR மாபெரும் தலைவர் SR சண்முகம், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சாமிநாதன் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அன்றைக்கு மைசூர் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த KC ரெட்டி அவர்கள், இன்றைக்கு KSMLR ரெட்டி,
இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய கமிட்டியினுடைய அங்கத்தினராக அன்றைக்கு தங்கவயலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த பூமியிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் மறைந்த தொழிற்சங்க தலைவர் சௌரிதாஸ், மறைந்த தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார், மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராளியாக திகழ்ந்த தோழர் மேஷாக் போன்றவர்கள், இன்னும் நூற்றுக்கணக்கான சுதந்திர தியாகிகள் தங்கவயலிலே சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்றார்கள். எந்தவித நலனையும் எதிர்பார்க்காமல் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடினார்கள். ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், ஒரு பக்கம் வெள்ளை அரசினுடைய அடக்குமுறையை எதிர்த்து தொழிற்சங்க உரிமைகளுக்காக அடிமைத்தனத்தை எதிர்த்து நடந்த போராட்டம். சுதந்திர காற்றை நாம் சுவாசித்த பிறகு கூட மைசூர் மன்னர் ஆட்சியிலே இந்த தங்க சுரங்கம் இருந்தது. அந்த மன்னர் ஆட்சியினுடைய அடக்குமுறையை எதிர்த்து தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்று தங்கவயலிலே அன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்கள் போராடினார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நூற்றுக்கணக்கான தியாகிகள் இன்றைக்கு தங்க சுரங்க பகுதிகளிலே வாழ்ந்தார்கள், சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இன்றைக்கு 75 ஆண்டினுடைய சுதந்திர நாளிலே இன்றைக்கு இருக்கின்ற சுதந்திர அந்த தினத்தை அனுசரிக்கின்ற அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற தங்கவயலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் இப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்களை, உண்மையாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நினைவிலே கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய புகைப்படங்களை 75 ஆண்டினுடைய சுதந்திர தினத்திலே அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவர்கள், இன்றைய சமூகத்தினர் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர்களுடைய புகழை வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காகவும் இந்த தங்க சுரங்க தொழிற்சங்கத்திற்காகவும் மிகப்பெரிய பாடுபட்ட அந்த தியாகிகளுடைய குடும்பத்தை கண்டுபிடித்து அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசாங்கத்தின் மூலமாக இன்றைக்கு நல உதவிகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இன்றைக்கு தங்க சுரங்க பகுதிகளிலே அடையாளம் இல்லாமல் அவர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது. 75 சுதந்திர தினத்திலே ஆகஸ்ட் 15 இவர்களுடைய புகழை வெளிகொண்டு வருகின்ற வகையிலே தங்கவயல் மண்ணிலே அன்றைக்கு இந்திய சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைய அரசியல் சாசன சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமையேற்று எழுதியிருந்தாலும் அந்த குழுவினுடைய உறுப்பினராக இருந்த கே சி ரெட்டி, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர், மைசூர் மாகாணத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய நினைவினுடைய பவனை கேசம்பல்லாவிலே திறக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பிஜிஎம்எல் தொழிற்சாலையிலே, தொழிற்சங்கத்திலே அவர் செயலாளராகிய பணியார் சாம்பியன் தொழிற்சங்கத்திலே செயலாளராக இருந்த வரலாறு கூட இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய வரலாறுகளை இன்றைக்கு வெளியிடுகின்ற வகையிலே அவர்களுடைய புகைப்படங்களை நகரசபையினுடைய மைய மண்டபமாக இருக்கின்ற அந்த மீட்டிங் ஹாலிலே அவர்களுடைய புகைப்படங்களை வைத்து அவர்களுக்கு கௌரவத்தை செலுத்துகின்ற, அஞ்சலியை செலுத்துகின்ற, புகழை செலுத்துகின்ற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தினுடைய கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற தங்கவயலினுடைய எம்எல்ஏ செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக அவருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே நேரத்திலே இன்றைக்கு 75 சுதந்திர தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மக்களுடைய மக்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களுக்கு GST என்கின்ற குட் சர்வீஸ் டாக்ஸ் இன்றைக்கு மத்திய அரசு 2017 அமல்படுத்தியது. கார்ப்பரேட் கம்பெனிகளின் மூலமாக ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே தேர்தல், ஒரே மொழி என்கின்ற கோஷத்தை இன்றைக்கு முன்வைத்து இன்றைக்கு ஒரே நாடு இந்தியா என்கின்ற போது ஒரே
இன்றைக்கு டாக்ஸ் என்கின்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இன்றைய நிலைமை என்னவென்றால், உப்புக்கு உபயோக எந்த உப்பை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தி மகாத்மா காந்தி அவர்கள் உப்புக்கு வரி விதிக்க கூடாது என்று சுதந்திர போராட்டத்தை துவங்கினார் 1930. இன்றைக்கு 75 உப்புக்கு வரி விதித்து சாதனை படைத்திருக்கிறது இந்த மத்திய அரசு. இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய ஆட்சி என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவமனைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவமனையிலே நாம் சேர்த்தால் அந்த ஐசியுக்கு இன்றைக்கு 5% வரியை விதித்து சாதனை படைத்திருக்கின்றது. கல்லறையில் இறந்த பிறகு அவனுடைய நல்லடக்கத்தை செய்து அமைதியான முறையில் அடக்கம் செய்கின்ற போது இன்றைக்கு அடக்கம் செய்வதற்கு 18% GST இன்றைக்கு மத்திய அரசு செய்திருக்கிறது. பாலுக்கு வரி விதித்திருக்கிறது, உணவுக்கு வரி விதித்திருக்கிறது. எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்ற இந்த வேளையிலே அரிசிக்கு இன்றைய GST வருத்துகிறது. ஒவ்வொரு மக்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கும் இன்றைக்கு GST என்கின்ற வரியை விதித்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நரேந்திர மோடியினுடைய 75 சுதந்திர இந்தியாவினுடைய சாதனை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு ஆட்டி பார்க்கின்ற வகையிலே இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவிலே எல்லோரும் ஒன்றுபட்ட இன்றைக்கு செக்குலார் நாடுன்னு சொல்றோம். இன்றைக்கு எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்றோம். சாவரின் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் செக்குலர் கண்ட்ரின்னு சொல்ற இந்த இந்தியாவிலே இன்றைக்கு மதவாதம் தலை தூக்கி இருக்கிறது. 75 சுதந்திர நாளிலே இன்றைக்கு மதவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அரசியல் சாசன சட்டத்தை ஆட்டி பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுகிறது. அதனால் இந்த சுதந்திர நாளிலே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு சுதந்திரத்திற்கு, நம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு, நம்மால் வகுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு சுதந்திரத்திற்காக இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது. தங்க வயலினுடைய வரலாறு சுதந்திரத்திற்கு முன்பாகவும் சுதந்திரத்திற்கு பின்பாகவும் மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாறை இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த 75 சுதந்திர தினத்திலே இந்த தங்கு தொகுதியினுடைய MLA அவர்களுக்கு சிறப்பு செய்வாரா என்பது இன்றைக்கு தங்க வயல் மக்களுடைய கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. நகரசபை அவர்களுடைய குடும்பத்திற்கு கௌரவம் அந்த பாராட்டை செய்வார்களா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தியாகிகளுடைய படங்களை இன்றைக்கு நகரசபையினுடைய மைய மண்டபத்திலே திறந்து வைத்து கௌரவப்படுத்துவார்களா என்பது இன்றைக்கு எதிர்பார்ப்பாக இன்றைக்கு இருக்கிறது. அதனால் இதை செய்ய வேண்டும். தங்கவயலினுடைய வரலாற்றை இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணிவான வேண்டுகோளை இன்றைக்கு அந்த நகரத்தினுடைய நம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்றைக்கு நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். அப்படிப்பட்ட கௌரவத்தை ஏற்படுகின்ற போதுதான் தங்கவயல் மண்ணின் அந்த போராட்ட உணர்வை எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.